ஃபார் யூடியூப் சேனல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். உங்களுக்கு தெரியும், இந்த கொரோனா பிரச்சனை காரணமாக வேண்டி பிக் பாஸ் நிகழ்ச்சி இன்னும் ஆரம்பிக்கப்படல, அதுவும் பிக் பாஸ் சீசன் 4 எப்போ வரப்போகுது அப்படின்னு சொல்லி நாங்களும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த கொரோனா பரிசோதனைக்கு பிறகு பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு தேர்வான பிரபலங்களின் பெயர்கள் வந்து வெளியாகிருக்கு. இவங்க கன்ஃபார்மாக இந்த லிஸ்ட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அடித்து சொல்லியிருக்காங்க. கடைசியில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம். அதாவது விஜய் டிவியில் பிக் பாஸ் சீசன் நிகழ்ச்சி வரும் அக்டோபர் முதல் வந்து தொடங்க இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான பணிகளில் நிகழ்ச்சிக்குள்ள ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டு இருக்காங்க. இந்த கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக கடந்த 3 சீசன்களை காட்டிலும் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி வந்து ரொம்ப தாமதம் ஆயிடுச்சு கூட நாங்கள் சொல்லலாம். இந்த நிலையில் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி கொரோனா தடுப்பு வழிமுறைகளுடனும் பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் நடத்தப்படுகிறது. ஏற்கனவே இம்முறை பிக் பாஸ் நிகழ்ச்சி வெறும் 12 போட்டியாளர்களுடன் 80 நாட்கள் மட்டுமே நடைபெற உள்ளதாக தகவல் வந்து வெளியாகி இருக்கு. அந்த வகையில் மேலும் போட்டியாளர்கள் குறித்தும் நாள்தோறும் ஒரு ஒரு தகவல் வந்து வெளியாகி இருக்கு. எதுப்பா உண்மை எதுப்பா போய் அப்படின்னு ரொம்ப நாங்கள் கன்ஃபியூஸாக தான் இருக்கோம். என்ன பண்ணுறது, வார நியூஸை வந்து அப்டேட் பண்ண வேண்டிய விஷயத்தில் நாங்கள் இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த நிலையில் கடந்த வாரம் முழுக்க நிகழ்ச்சிக்கு தேர்வான பிரபலங்களுக்கு கொரோனா பரிசோதனை நடத்தப்பட்டது. இதில் 2 பிரபலங்களுக்கு வந்து இந்த கொரோனா பாதிப்பு இருந்ததாகவும் தகவல் வந்து வெளியாகியிருந்தது. ஆக இந்த கொரோனா நெகட்டிவ் உள்ள போட்டியாளர்கள் மட்டுமே இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க முடியும் என்று சொல்லி நிகழ்ச்சிக்குழு தெரிவித்ததாகவும் கூறப்பட்டிருக்கு. இந்த நிலையில் கொரோனா பரிசோதனைக்கு பிறகு பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு தகுதி பெற்ற பிரபலங்களின் பெயர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அனுமோகன், அதாவது இயக்குநரும் நடிகருமான அனுமோகன் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கிறாரு. அனுமோகன் இது எது ஒரு தொடர்கதை, நினைவு சின்னம் உள்ளிட்ட பல படங்களை இயக்கியிருக்காரு. ஏராளமான படங்களை நடிச்சிருக்காரு. குறிப்பாக ரஜினிகாந்தின் படையப்பா படத்தில் நடிச்சிருக்கிறாரு அப்படின்னு தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம விஜய் டிவி புகழ் ரியோ ராஜோ கலந்துக்க போறாரு. கடந்த சில நாட்களாகவே பிக் பாஸ் நிகழ்ச்சியில் அடிபட்டு இருக்கு அவருடைய பெயர். இப்போ வந்து அவர் பங்கேற்கிறது உறுதியாக இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால வேண்டி அவருடைய ரசிகர்கள் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிருக்கிறாங்க. அடுத்து கேப்ரில், யாருப்பா இந்த கேப்ரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சின்ன திரையில் வந்து குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானாங்க. அப்புறம் வெள்ளித்திரையில் வந்து காலடி எடுத்து வச்சிருக்கிறாங்க இந்த கேப்ரிலா சார்டன், அதாவது ஜோடி நம்பர் 1 சீசன் 6 நிகழ்ச்சியில் வெற்றி பெற்றிருந்தாங்க. அதே போல சென்னையில் ஒரு நாள் அப்பா அப்பா 2 ஆகிய படங்களில் நடிச்சிருந்தாங்க அப்படின்றதும் மிக முக்கியமான விஷயம். அடுத்து ஜித்தன் ரமேஷ் கூட இந்த நிகழ்ச்சியில் வரப்போறாரு அப்படின்ற ஒரு விஷயமும் அப்டேட் ஆகியிருக்கு. அதாவது ஜித்தன் ரமேஷ் வந்து பிக் பாஸ் நிகழ்ச்சியில் வந்து பங்கேற்க போறாரு அப்படின்றது இந்த பட்டியலில் உறுதியாக இருக்கிறது. தெலுங்கு படத்தின் மூலம் சினிமாவுக்கு அறிமுகமான ரமேஷ் தமிழில் ஜித்தன் என்ற படத்தின் மூலமாக என்ட்ரி கொடுத்திருந்தார். பல படங்களில் நடித்துள்ள ஜித்தன் ரமேஷால் தமிழ் சினிமாவில் தனக்கான ஒரு இடத்தை பிடிக்க முடியல. இந்த நிலையில் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்க போறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே எதிர்பார்க்குற அந்த ஹாட் கேர்ள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சிவானி நாராயணன் அவங்க தான். அதாவது சீரியல் நடிகையான சிவானி நாராயணும் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்க போறாங்க. சரவணன் மீனாட்சி சீசன் 3 நிகழ்ச்சியின் மூலமாக சின்னத்திரைக்கு அறிமுகமானாங்க. பகல் நிலவு சீரியலில் ஸ்னேகா என்ற கேரக்டரில் நடிச்சு பெரும் ரொம்ப ப்ராப்ளம் ஆனாங்க. சமூக வலைதளங்களில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ரொம்ப ஹாட்டான போட்டோக்கெல்லாம் போட்டு இனி இல்லைன்ற அளவுக்கு எல்லாரையும் மிளர விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது மிக முக்கியமான விஷயம். அடுத்து ரம்யா பாண்டியன், அந்த இடுப்பு இருக்கு இடுப்பு அப்படின்னு எல்லாமே சொன்னாங்களே அவங்க தான் அவங்க. அதாவது ஜோக்கர் படத்தின் மல்லிகா என்ற கதாபாத்திரத்தில் நடிச்சு பெரும் ப்ராப்ளம் ஆனாங்க. நான் சொன்னது மாதிரியே ஃபோட்டோஷூட்லாம் நடத்தி கிறங்க வச்சுட்டு இருந்தாங்க. விஜய் டிவியின் குக் வித் கோமால் நிகழ்ச்சியில் பங்கேற்ற ரம்யா பாண்டியன் தற்போது பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கும் தேர்வாகி இருக்காங்க. இப்போ இப்படி தெரிவான எத்தனை பேருமே வந்து இந்த ஹோம் குவாரண்டைனில் வந்து இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறாங்களாம். அடுத்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க போகும் இன்னும் சில பிரபலங்களின் பெயர்கள் விரைவில் வெளியாகும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனிடையே பிக் பாஸ் நிகழ்ச்சியில் ஓப்பனிங் கலை நிகழ்ச்சிக்கான படம்பிடிப்புகள் நடந்து முடிந்து விட்டதாகவும் தகவல் வந்து தற்போது வெளியாகியிருக்கு. ஆக மொத்தத்தில் என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமா இருக்கு. யார் வந்தாலும் சரி கண்டிப்பாக வாங்க, அந்த 100 நாள் 80 நாளாக கம்மி பண்ணாலும் பரவாயில்ல, அதை பார்க்குறக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். ஆனால் கொஞ்சம் கலகற்ற மாதிரி பிக் பாஸ் இருந்தால் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் எங்களுடைய எதிர்பார்ப்பும் ரசிகர்களுடைய எதிர்பார்ப்புமா இருக்கு. ஆக மொத்தத்தில் இம்மாதிரியான ஏனைய செய்திகளையும் எங்களுடன் கூட நிறைந்து கொள்ளலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்தியா ஃபார் யூடியூப் சேனலுடாக.